எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் அன்னைக்கு எங்க கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்க தீவுத்திடல்ல அண்டர் வாட்டர் வேர்ல்ட் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. இது ஃபிஷ் அக்வேரியம் ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, புதுசாக இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அதை பார்க்கலான்றதுக்காக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அப்படியே அது உங்க கூட ஷேர் பண்ணலான்னு நினச்சோம். எப்படி நாங்கள் உங்களை காட்டாமல் இருப்போம்? கண்டிப்பாக காட்டுவோம் இல்லையா? ஸோ அதை பார்க்கறதுக்கு நீங்களும் எங்கள் கூட அப்படியே ட்ராவல் பண்ணுங்க. இதுதாங்க என்ட்ரன்ஸ். ஸோ இந்த இடத்துல தான் நாங்க வந்து டிக்கெட் வாங்கணும். சோ ஒரு பர்சனுக்கு வந்து 100 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. இதுதாங்க அந்த டிக்கெட்டு. இந்த டிக்கெட் வாங்கிட்டு போனால் நேராக வந்துடும்னு பார்த்தா பாருங்க, நம்ம கூவம் பிரிட்ஜ் தான் வந்தது. இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி தான் நம்ம போக வேண்டியதாக இருக்குது சென்னையில். இது இல்லைன்னா எப்படி? இதுதான் ஒரு சென்னைக்கு அழகுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் நாற்று அடிக்க தான் செய்யுது, என்ன பண்ணுறது? சரி ஓகே, இதை கிராஸ் பண்ணி நாங்கள் அப்படியே போயிட்டா உடனே வந்துடும்னு பார்த்தா மறுபடியும் ஒரு பெரிய ரோடில் நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த ரோடில் நேராக நடந்து போனால் தான் அந்த மெயின் என்ட்ரன்ஸ் வந்து வருது. இதுதான் அந்த மெயின் என்ட்ரன்ஸ், அண்டர் வாட்டர் வேர்ல்ட் போட்டிருக்கு பாருங்க. ஆனா அந்த இதுவே பாருங்களேன், எவ்வளோ அழகா வந்து கலர்ஃபுல்லா இருந்துச்சு. அங்கே வந்து மர்மேட் ஒரு பக்கம், அந்த ஆக்டோபஸ்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய கலர் ஃபிஷஸ் எல்லாம் வந்து இது இருந்தது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் மீனுங்க தான் அங்கே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் எல்லாம் நிறைய இருந்தது. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அந்த மீனுங்க தான் நிறைய இருந்தது. நடக்குது ஆனா பார்க்க நல்லா இருக்குல்ல. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினச்சி வந்தால் கோல்டன் ஃபிஷ்ஷஸ் போட்டிருந்தாங்க. ஒரு 2-3 டேங்க்கில் வந்து இந்த கோல்டன் ஃபிஷ் தான் இருந்தது. கொஞ்சம் ஓவராக தான் இருந்த மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் இந்த கோல்டன் ஃபிஷ் பார்க்கும் போதே ஒரு அழகு தானே, அது எப்பவுமே ஒரு பிரைட்டாக இருக்கும் அந்த டேங்க்கில். சரி ஓகே, இதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த மீனும் வந்து பார்க்க ஆரம்பித்தோம். இப்போ வர்றது கொஞ்சம் ஓரளவுக்கு வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருந்தது. இதெல்லாம் பாருங்கள், ஏதோ வந்து படுத்துட்டு இருந்துச்சு, பாம்பு மாதிரியே இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து சரியாக தெரியல, அது பேக் சைடில் இருந்தது. இந்த நண்டு மாதிரி ஏதோ இருந்துச்சு. இது ஏதோ இருக்குதுங்க, இது என்னதுன்னு தெரியல. ஆனால் இதுவும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பாவமாக படுத்திருந்தது. சாப்பாடு போட்டாங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார் ஃபிஷ். இந்த ஸ்டார் ஃபிஷ் வந்து பார்க்குறதுக்கு சின்ன பசங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி சூப்பராக இருக்கும் இல்லையா? இந்த ப்ளூ கலர் ஃபிஷ் பாருங்களேன், எவ்வளோ க்யூட்டாக இருந்தது. இங்கே இந்த மாதிரி நிறைய வந்து டேங்க்ஸ் இருந்தது, லைனாக வந்து பக்கத்து பக்கத்தில் வந்து டேங்க்ஸ் இருந்தது. இதுக்கு வந்து ஒரு ஒரு லேனாக வந்து நம்ம வந்து நடந்து அடுத்தடுத்து பார்க்குற மாதிரி வச்சுருந்தாங்க பாருங்கள். இது வந்து நல்லா டார்க்காக இருந்தது. இந்த பிளேஸே வந்து இந்த லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கும் அதில் போயிட்டு பார்க்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்ல ஒரு ஃபீல் கொடுத்தது. ஏன்னா அக்வேரியம்ன்றது இந்த மாதிரி வந்து டார்க்கில் பார்க்கும் போது அந்த மீனோட பிரைட்னஸ் இதெல்லாம் வந்து சூப்பராக தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி செட்டப்பில் வந்து இதை வந்து அமைச்சிருந்தாங்க. இங்கே பாருங்க, ஒரு அழகான பாம்பு வந்து இருக்குது. இது பாம்பு கிடையாது, இது வந்து ஒரு மீன் வகை நினைக்கிறேன் இது. ஸோ அது வந்து டேங்க்கை சுற்றிட்டு இருந்தது.
இதுக்கப்புறமா வர ஃபிஷ் எல்லாம் கொஞ்சம் வந்து நல்லா வைப்ரண்ட் கலர்ஸில் வந்து இருந்தது. க்ரீனு, பிங்க்கு அந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. இந்த குண்டு மீன் ரொம்ப க்யூட்டாக இருந்தது ஒயிட் கலரில். இந்த மாதிரி ஃபுல் டேங்க்குமே ஒரே கலர் மீன் போடும் போது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருந்தது. இந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் இந்த மீன்கிட்ட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டிலலாம் இந்த ஃபிஷ் டேங்க் வச்சுருப்போம், நிறைய பேர் வளர்க்குறாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஃபிஷ் வளர்க்கும் போது நம்ம அதை கொஞ்ச நேரம் பார்த்தாலே போதும், நம்ம மைண்டுக்குள்ளே இருக்க டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, கவலை எல்லாமே போயிடும். அதனாலேயே நிறைய பேர் இந்த ஃபிஷ் டேங்க்கை வந்து வீட்டில் வச்சுருப்பாங்க. இதுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. நிஜமாக அது ஒரு பார்க்கும் போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குங்க. நம்மக்குள்ள இருக்க கவலை எல்லாம் போய் இதை பார்க்கும் போது அவ்வளோ மனசுக்கு ஒரு பிளசண்டாக இருக்கும். இது வந்து எத்தனை பேர் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல எனக்கு. ஆனால் எனக்கு பர்சனலி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மீன். இங்கிருந்து தாங்க இந்த அண்டர் வாட்டர் வேர்ல்ட் ஸ்டார்ட் ஆகுது. இது பாருங்க, சூப்பராக நம்ம தலைக்கு மேலே இந்த டேங்க் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் அவ்வளோ மீன் இருந்தது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கலர்ஸில், பெரிய சைஸில், சின்ன சைஸில், குட்டி மீன், பெரிய மீனுன்னு சொல்லி எல்லா வெரைட்டியுமே இருந்தது. ஆக்சுவலி இது ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம சென்னை மக்கள் வந்து அவங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஸ்பாட்னு சொல்லலாம். ஏன்னா வந்து குழந்தைங்களோட கூட்டிகிட்டு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம பட்ஜெட்லேயும் இருக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ் இது. இவ்வளோ லோ பட்ஜெட்டில் வந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுங்க. நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு காட்டணும். ஆக்சுவலி சொல்லணுன்னா 100 ருபீஸ்க்கு ரொம்ப ரொம்ப வர்த்தனே சொல்லலாம். ஏன்னா நம்ம ஃபேமிலியோட போய் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனோன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு 4 பேர் போவீங்க. கண்டிப்பாக வந்து இது ரொம்ப வர்த்தே சொல்லலாம். ஏன்னா 100 ரூபாய்க்கு இவ்வளோ நல்ல ஒரு செட்டப் வச்சு எல்லாருமே பார்க்குற அளவுக்கு வந்து பண்ணியிருக்கிறாங்கன்னா நிஜமாவே பெரிய விஷயந்தாங்க. ஏன்னா இது வந்து மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியாக வந்து இருக்கும். ஆனால் இங்கே வந்து 100 ருபீஸ்க்கு கொடுக்கறது நிஜமாவே வர்த்து தான். அதனால இந்த ஹாலிடேஸை வந்து குழந்தைங்களுக்கு வந்து இதுக்கப்புறமா வந்து இந்த நவராத்திரி சீசனில் வந்து லீவ் இருக்கும் இல்லையா, அப்போ நீங்கள் இந்த மாதிரி பிளேஸ்க்கு கூப்பிட்டு போய் அவங்கள வந்து என்டர்டெயின் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பெரிய பெரிய யானைங்கெல்லாம் வந்து வச்சு அந்த செட்டப் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஜீசஸ், அப்புறம் நம்ம டைட்டானிக் கப்பல், அதுக்கப்புறம் வந்து ஒரு பேலஸ், இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கமாக வந்து இருந்தது. அது ஒரு சின்ன செட்டப் மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம மெயினான நம்மளோட யானை பாருங்களேன், எவ்வளோ தத்ரூபமாக அப்படியே வந்து பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல ஹைட்டோடு இருந்ததுங்க இந்த யானைங்கெல்லாம். அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த தந்தங்களும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த சென்டர்ல தான் இருந்தது இந்த யானைங்கெல்லாம் வச்சிருந்தாங்க. சோ இந்த ஹாலோட ஹைலைட்டே இந்த யானைங்கன்னு சொல்லலாம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இவர் பாருங்க, நம்ம பைத்தான் ஸ்னேக்கு, மலைப்பாம்பு எவ்வளோ பெருசாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இது எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரியே பண்ணியிருந்தாங்க. அப்படி பார்க்கும் போது நம்மளுக்கும் வந்து ஒரு நேச்சுரல் எஃபெக்ட் கிடைக்கிறது இல்லை. பார்க்கும்போது அந்த யானோட கண்ணு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது நம்ம தசாவதாரத்தில் பார்த்துருப்பீங்க நம்ம பத்மநாபன் சுவாமி. அதாவது நம்ம பெருமாள் வந்து இந்த பாம்பு மேலே வந்து படுத்திருப்பார் இல்லையா, அது வந்து அவ்வளோ சூப்பராக ஒரு டேங்க்குள்ளே வச்சுருந்தாங்க மீனெல்லாம் விட்டு. அது கூட பக்கத்துலேயே ஒரு சிவலிங்கமும் கூட, அப்புறம் ஒரு லக்ஷ்மி வந்து லோட்டஸில் தாமரையில் வந்து உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு இது, அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. என்ன ஒன்று, அவங்க வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் லைட் வந்து மாதிரி வச்சுருக்கலாம் உள்ள முகத்துக்கு, முகம் வந்து சரியாக தெரியல உள்ளே, ரொம்ப பிளரியாக இருந்தது. ஏன்னா தண்ணியுமே ரொம்ப கொஞ்சம் கலங்கலாக வந்து இருந்ததுனால அவ்வளோ கிளாரிட்டியோட தெரியல. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த செட்டப்பை.
இது வந்து நம்ம அவதார் படத்துல பார்த்திருப்போம் இல்லையா, சேம் அதே மாதிரி ஒரு செட்டப்ல பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபாரஸ்ட்ல வந்து எப்படி வந்து அந்த செடி பூக்கள் எல்லாம் வந்து ரொம்ப பிரைட்டா வைப்ரண்டான கலர்ஸ்ல வந்து இருக்குமோ அதே மாதிரி தான் இங்க வந்து செட்டப் பண்ணியிருந்தாங்க. அந்த பஞ்செல்லாம் போட்டு அந்த என்ன சொல்றது அந்த ஐஸ் எஃபெக்ட் மாதிரி அதை கொடுத்து அதுக்கு மேல இந்த மாதிரி லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு அந்த பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு அந்த எஃபெக்டை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்தது பாக்குறதுக்கு. ஒரு பக்கத்துலயே ஒரு பெரிய மரம் மாதிரி இருந்தது. இது கூட அந்த அவதார் மூவில நீங்க பாத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் நாங்க இங்கேருந்து வெளியில போனோம்னா நெக்ஸ்ட் வந்து ஷாப்ஸ் எல்லாம் வந்துடும். சரி, ஒன்ஸ் அதுக்கு வெளியில போயிட்டோம்னா மறுபடியும் இதுக்குள்ள என்ட்ரி ஆக முடியாது. ஸோ நம்ம என்னெல்லாம் வீடியோ எடுக்கணுமோ போட்டோஸ் எடுக்கணுமோ இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நீங்க வெளியில போகணும். ஏன்னா வெளியில போயிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க இதை உள்ள பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறுபடியும் வர முடியாது. திருப்பியும் போய் மெயின் என்ட்ரன்ஸ் வழியா தான் நீங்க டிக்கெட் வாங்கிட்டு தான் வர மாதிரி இருக்கும். அதனால இதை மட்டும் நீங்க பாத்துக்கங்க. உள்ள வந்தீங்கன்னா ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு நல்ல போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து எக்ஸிட் ஆகலாம். எக்ஸிட்னா நீங்க நெக்ஸ்ட் வந்து அந்த எக்ஸிபிஷன் நடக்கிற அந்த பிளேஸ்க்கு போயிருவீங்க. அங்க வந்து நிறைய கடைங்கள்லாம் இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு அதை தான் காட்ட போறேன். இதுக்கு வெளியில அப்படியே வந்து நம்ம வந்தோம்னா இங்க வந்து நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. இந்த ஸ்டால்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற வேற ஸ்டேட்ல இருந்தெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. இந்த பாருங்க, கேரளா சாரின்னு சொல்லி அந்த ஸ்டால் தனியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய குர்த்திஸ் டாப்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. அப்புறம் ஃபர்னிச்சர் கடைங்க இருந்தது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மூலிகை சோப்பு இதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. அப்புறம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இது எல்லாமே வந்து இந்த ஸ்டால்ஸ்ல இருக்கும் உள்ள. அதுக்கப்புறம் செருப்பெல்லாம் இருந்துச்சு. நான் கூட வந்து ஒரு பேர் செருப்பு வாங்கியிருந்தேன். எல்லாமே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ் கடைங்கள்லாம் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவைப்படுற பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் கூட நிறைய கடைங்க இருக்குது. ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாம் இங்கே நிறைய பார்க்க முடியுது. இந்த ஸ்கல் ஹவுஸ்குள்ள உள்ள போனவங்க ஆரம்பத்துல வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயமா இருந்தது. ஆனா வந்து உள்ள போனா சின்ன பசங்க தான் அந்த சவுண்ட் பண்ணி நம்மள பயம்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா 5 இயர்ஸ்குள்ள இருக்கிற மாதிரி குழந்தைங்க உங்க கூட இருந்தாங்கன்னா உள்ள போவாதீங்க. ஏன்னா ரொம்ப இருட்டா இருந்துச்சு. ஒரு குழந்தை வந்து எங்க கூட வந்து வந்தது ரொம்ப அழுதுட்டாங்க. அதனால 5 இயர்ஸ்குள்ள இருக்கிற மாதிரி இருந்தா நீங்க போவாது இருக்கிறது நல்லது. அவங்க பயப்படுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபி ஸ்டிக்க இதுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஆக்சுவலி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இந்த பபிள்ஸில் அப்புறம் அங்கே ஸ்மோக் வருது பாருங்க, இதில் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணேன். நீங்கள் போனீங்க நான் மறக்காமல் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினா எனக்கு நடந்து டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி சூடாக ஒரு டீ குடிக்கலான்னு டீ குடித்தேன். இதுதாங்க சூப்பரான விஷயம். இது பாருங்க, இது பார்க்கறதுக்கே தலை சுத்துற மாதிரி இருந்தது. இதுல நடந்து வர போகணுமா? இது நடந்து போறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டோம் நானும் நிக்கியோ. எனக்கு எதுவுமே தெரியல, நாங்களே வந்து கீழே உள்ளுற மாதிரி இருக்கு. ஆனா அது அந்த பிரிட்ஜ் வந்து சுத்தல, அந்த சுத்தி இருக்க அந்த சர்க்கிள் மாதிரி இருக்கு பாருங்க, ஃபுல்லா வந்து ரேடியம் கலர்ஸ்ல போட்டு வச்சிருந்தாங்க. அப்படியே தலை சுத்துற மாதிரி இருந்தது. இதுல நிக்கி வேற காமெடி பண்ணிட்டு இருந்தா, அவனால நடக்க முடியாம ஃபன் பண்ணிட்டு இருக்கா பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வாட்டர் கேம்ஸ் இருந்தது. சூப்பரா ஜாலியா ஆடிட்டு இருந்தாங்க. தண்ணியில ஆட யாருக்குதான் பிடிக்காது? நம்மளும் குழந்தையா இருந்தா நல்லா இருக்கும், பட் நம்ம தான் குழந்தையா இல்லையே. அதுக்கப்புறம் அவங்கள பாத்துக்கிட்டே கொஞ்சம் சோளா பொரி கிடைச்சது. அதை ஒரு உட்காந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த விஷயத்த பார்க்க போலான்னு சொல்லி கேம் செக்ஷன் இருந்தது அங்க. அதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது. இது ரிங் போட்டானா நம்ம அந்த பிரைஸ் ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு, எப்படி இருந்தாலும் தப்பா தான் விழும், எதுக்கு இதை ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அப்படியே விறுவிறுன்னு நடந்து போயிட்டு இருந்தோம். எல்லா இடத்துலயும் இந்த ஃபுட் கார்டு இருந்துச்சு இல்லைங்க. எல்லா இடத்துலயும் டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் போய் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். இங்கேயும் நாங்க வந்து ப்ரௌனி வாங்கணும்னு நினைச்சோம். ப்ரௌனி வாங்கிட்டு அது மேல நல்லா ஒரு சாக்லேட் டிப் பண்ணி கொடுத்தாங்க.
அது வந்து சூப்பரா அன்னைக்கியும் நானும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப நேரமா பாத்தீங்கன்னா தூரத்துல இருக்க அந்த ஜெயிண்ட் வில் எனக்கு உறுத்திட்டே இருந்தது. எனக்கு ரொம்ப ஆசைங்க சின்ன வயசுல இருந்து ஜெயிண்ட் வில்னா, சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி எக்ஸிபிஷன் எல்லாம் போனேன்னா கண்டிப்பா அதை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். அதுல போய் ஒரு ரைடு கண்டிப்பா போயிடுவேன். சரி வாணிக்கு அதுல போலான்னு சொன்னா, ஐயோ எனக்கு பயமா இருக்குப்பா நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டா, ஏ பிளீஸ் வான்னு சொல்லி அவளை கெஞ்சி கூத்தாடி எப்படியோ அவளை இழுத்துட்டு போயிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு போகணும் இல்லையா, அதனால அவளையும் வந்து கூப்பிட்டு போயிட்டேன். ஆனா அவ முகத்துல இருக்க அந்த மரண பீதியை மட்டும் பாருங்களேன் கொஞ்சம். அவ எப்படி இருக்கிறான்னா சொல்ல முடியல, அவளுக்கு ஒரே ஹார்ட் பீட் எல்லாம் அடிக்குது அதை பார்த்த உடனே. ஏன்னா இவ்வளவு வந்து டென்ஷன் ஆகி நான் பார்த்தே இல்லை. ஏன்னா குழந்தையிலேயே அவ ரொம்ப தைரியமா வருவா, ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளோ பயம் அவ ஃபேஸ்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏறி ஒரு வழியா உட்காந்தாச்சு. அவ வந்து என் ஹார்ட்டை தொட்டு பாருங்களேன், என் கழுத்தை தொட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஏன்னா அவ்வளோ ஒரு பயம் அவளுக்கு. பட் நான் அதுலயும் சும்மா இல்லாம நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். பாத்தீங்களா இன்னைக்கு பயத்துல என்னென்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஏதோ பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கா. நான் அந்தலையும் வந்து ரொம்ப சின்சியரா வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். இது பாருங்க தூரத்துல இருக்க பிரிட்ஜ் பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு இல்லையா. அவ வந்து திட்டு தையம்மா உன் சின்சியரிட்டிக்கு ஒரு அளவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் போன்ல எடுத்துட்டு இருந்தேன், போன் ஸ்லிப் ஆச்சுன்னா போன் காலி ஆயிடும், வேற வழி இல்லாம கொஞ்சம் பயத்தோட தான் எடுத்துட்டு இருந்தேன். பட் மறுபடியும் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கேப்சர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எப்படி ஃபைனலி அந்த ரைடை வந்து முடிச்சாச்சு. ரொம்ப ஜாலியா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கப் அண்ட் சாசர், இதுவும் வந்து ரொம்ப ஃபன்னான கேமுங்க. நானும் நிக்கியும் சேர்ந்து இதை ஜாலியா ஒரு ரைட் போனோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நம்ம குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணும்போது அந்த ஃபீலே தனிங்க. மறக்காம நீங்களும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க நம்ம சேனல் புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. பாய் பாய்.